தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பி வாசு அவருடைய இயக்கத்தில் வடிவேலு ராகு அலாரன்ஸ் அவர்கள் நடித்த சந்திரமுகி டூ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சந்திரமுகி டூ திரைப்படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்திரமுகி ஒன்ல என்னெல்லாம் இருந்ததோ அதே தான் இந்த சந்திரமுகி டூலையும் இருக்கு. என்ன அந்த பழைய சந்திரமுகி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த சந்திரமுகி டூ பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான் வித்தியாசமே. இந்த சந்திரமுகி டூ பார்த்தீங்கன்னா இருக்குதுல ஒரு அநியாயமான ஒரு திரைப்படம். ஒரு பார்ட் டூ திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட் ஒன் திரைப்படம் கிரியேட் பண்ண அந்த மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அந்த திரைப்படம் உருவாக்கின அந்த இமேஜ், அதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த பார்ட் டூ திரைப்படத்தை எடுக்கணும். ஆனால் பார்ட் டூ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக அந்த பழைய திரைப்படத்தை அப்படியே எடுத்து வைக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். இதுக்கு அவங்க அந்த திரைப்படத்தை பார்ட் டூ அப்படின்னு எடுத்திருக்கவே வேணாம். இந்த பழைய சந்திரமுகி திரைப்படம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரீரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைனா அந்த பழைய சந்திரமுகி அந்த போஸ்டரில் பக்கத்தில் டூ அப்படின்னு போட்டு இதுதான் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். அவ்வளோ மோசமாக இந்த பார்ட் டூ திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு பி வாசு அவர்கள். இந்த சந்திரமுகி டூ திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதையிலேயும் எந்த மாற்றமும் கிடையாது, திரைக்கதையிலையும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. கொஞ்சம் ஒரு மனசாட்சியோட ஒரு படம் எடுக்கணும், மக்கள் பணம் கொடுத்து தான் ஒரு திரைப்படத்தை பார்க்க வராங்க. அதனால அந்த கதையில இல்லைன்னா திரைக்கதையிலையாவது ஏதாவது கொஞ்சமாவது நம்ம மெருகத்தி இல்லை கொஞ்சமாவது வித்தியாசமாக எடுப்போம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச மனசாட்சியோடாவது இந்த திரைப்படத்தை எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அப்படி அந்த மனசாட்சி எதுவுமே அந்த இயக்குனருக்கு இல்லை அப்படின்றது இந்த சந்திரமுகி டூ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா அவங்களோட அந்த அபரிவிதமான நடிப்பும் வடிவேலு அவருக்குள்ளே அந்த தரவிடி காமெடியும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் ரஜினி சார் அந்த படத்தில் இருப்பார், அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதை விட முக்கியமாக அந்த திரைப்படம் அந்த சின்ன பசங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பயமுறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு. அதே மாதிரி பெரியவங்களை முக்கியமாக வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ரொம்பவே ரசிக்க வச்சுது. இதெல்லாம் தான் அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி அந்த பழைய சந்திரமுகியில் இருந்த எதுவுமே இந்த சந்திரமுகி டூவில் சுத்தமாக கிடையாது. அதில் அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ஜோதிகா அவரோட கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜோதிகா அவரோட அந்த கங்கா கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கங்கனாவை போட்டிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அவங்க நடித்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொன்று தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோவிலில் அந்த குணசேகரன் அப்படின்ற கதாபாத்திரத்தை பார்த்துட்டு இவங்க வந்து சைகையில் வந்துட்டு அந்த குணசேகர ரோலை வந்துட்டு போப்போ அப்படின்னு சொல்லணும். அப்போலாம் இவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. அதோட முக்கியமாக அந்த ஃப்ளாஷ்பேக் முடியும் போது அவங்க வந்துட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும். அதுக்கு அவங்க கொடுத்த அந்த ஷாக் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதான் அந்த துப்பாக்கி படத்தில் வந்து டைலாக் வரலாம் என்ன பண்ணுறாங்களா ஷாக்காமல் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த அந்த ஷாக் ரியாக்ஷன்லாம் அவ்வளோ கேவலமாக இருந்தது. அந்த கங்கா அப்படின்ற அந்த ரோலையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த கங்கா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டிய டான்ஸராக இருப்பாங்க. அந்த பரதநாட்டிய டான்ஸ்லையும் சரி அந்த பரதநாட்டியம் ஆடும்போது அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷனும் சரி ஜோதிகா மேடம் வந்துட்டு பயங்கரமாக பின் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை அந்த பாட்டோட பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவத்துக்கு இந்த பரதநாட்டிய டான்ஸே வரல. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுறேன் அப்படின்ற பேரில் லைட்டாக அந்த டிஸ்கோ மூமெண்ட்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கேவலமாக இருந்தது. இதோட முக்கியமாக கங்கனாவுக்கு அந்த பெண்மைக்கான நளினமே சுத்தமாக வரல. அவங்கள பார்க்கும்போது இந்த ஜிம் ட்ரெயினர்லாம் ஒரு மாதிரி இப்படி ஆவேசமாக நடந்து வருவாங்களே அந்த மாதிரி ஒரு ஜிம் ட்ரெயினர் ஃபீல்டாக இருக்குதே தவிர ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஒரு நளினமான ஒரு பெண் மாதிரியான தோற்றமே கங்கனா அவங்களுக்கு வரல. அந்த கங்கா ரோலையே நாசம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் ராதிகா மேடம், லக்ஷ்மி, சிருஷ்டி, ரவி மரியா, வினோத் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது, கதையோட கனெக்டே ஆகலை. நம்ம கூட எந்த வகையிலும் ஒரு செட் ஆகாத ஒரு கதாபாத்திரங்களை தான் வந்துட்டு போகிறாங்க. அதுலேயும் இந்த ரவி மரியா இருக்கார்ல, அவர்லாம் பார்த்தீங்கன்னா பிபி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிபி வந்தால் மாத்திரை கொடுத்து அவரை வீட்லேயே தூங்குவீங்க. அவரும் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்தாலே இந்த பிபி வந்தால் பண்ணி மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாகவே அந்த கை நடுக்கத்தோடவே இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக கதாநாயகி அவங்களாம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப் அந்த மாதிரி வந்து குரூப்போடு நின்றுட்டு ஒரு பாட்டு மட்டும் ஆடிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு தேவையில்லாத கேரக்டர் தான். ஸோ கதையில எந்த வகையிலும் அந்த கதாபாத்திரங்கள் ஒட்டவே இல்லை. இதெல்லாம் தாண்டி நைட்டு ஒரு மணிக்கு பேய் வந்து இவங்களை பயம்படுத்தும் போது கூட நைட்டு ஒரு மணிக்கு கூட எல்லாம் ஃபுல் மேக்கப் போட்டு தான் இருக்கிறாங்க, யாருமே ஒரு யதார்த்தமாகவே இல்லை. இதில் ஓரளவுக்கு ஆடியன்ஸையும் படத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு பயங்கர ஆக்டிவாக இருந்த ஒரே மனுஷன் வடிவேல் அவர்கள் மட்டும்தான். அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சில ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பார்ல, அதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக மனக்கிட்டிருக்காரு. ஒரு காட்சியில் எல்லாருக்கும் அரைப்பக்க வசனம் அப்படின்னா வடிவேல் அவர்கள் மட்டும் 5 பக்கம் வசனம் பேசுகிறாரு. இதில் வந்துட்டு டப்பிங்கில் ஒரு சில வசனங்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து விடுறாரு. ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுவும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு வடிவேல் சார் கொஞ்சம் ஓவர் டோஸாக போகிறாரோ அப்படின்ற அந்த ஃபீல் தான் கொடுக்குது.
பட் நோ யூஸ். ஏன்னா படத்துல கதையும் சரியில்லை, திரைக்கதையும் ரொம்ப மோசமா இருக்கும்போது வடிவேல் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டும் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. ஏன்னா ரொம்ப மோசமான பழைய அந்த காலத்து ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஒரு ஹீரோ அறிமுகமாகும்போது அவருக்குன்னு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஃபைட்டு முடித்த உடனே இந்த மக்களுக்கு தத்துவம் சொல்கிற மாதிரி ஒரு சாங் வைக்கிறது, அப்புறம் இந்த கதாநாயகியை பார்த்த உடனே இவர் காதல் வந்துடுது, கதாநாயகி சிரித்த உடனே இந்த லவ் சாங் போடுறதுன்ற மாதிரி அறுத பழசான இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவையே இல்லைன்னு மற்ற டேரக்டரை ஒதுக்கின அறுத பழசான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்து இந்த திரைப்படத்தில் வச்சுருக்கிறாரு பி வாசு அவர்கள். சினிமா இன்றைய காலகட்டத்துக்கு அப்டேட் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ வர புது புது இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா புது புது விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க சினிமாவில். ஆனால் பி வாசு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி போகிற சினிமாவில் அவுட்டேடான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த பழைய ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்து கடுப்பேற்றி வச்சிருக்கிறாரு. அதுலேயும் இந்த படத்தில் தேவை இருக்கோ இல்லையோ சம்மந்தம் இல்லாத இடத்துலலாம் பாட்டு வருது, அதுலேயும் ஒரு பாட்டு ஃபேமிலியே மொத்தமாக ஆடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரியே இல்லை, ஏதோ இந்த சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரனுக்கான அந்த ட்ரெஸ்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த பாட்டே இருக்குது. கொடுமையாக இருந்த அந்த பாட்டெல்லாம். அடுத்து இந்த படத்தோட இசை, இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா எம்எம் கீரவாணி அவர்கள். இந்த படம் ஒரு ஹாரர் படம், பேய் படம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு சில ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்து, இந்த பேய் படம் தானே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த பூனை கத்துறது, அதுக்கப்புறம் இந்த நரி ஊழையிறது, இந்த மாதிரி இந்த பழைய டெம்ப்ளேட்டான மியூசிக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பேக்ரவுண்டில் போட்டு வச்சிருக்கிறாரு. அதுலேயும் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், இந்த ராஜா போர்ஷன் வருது, பாகுபலியில் அவர் போட்ட அந்த அந்த ஆர்ஆரை அப்படியே அங்கங்கே சொருவி பயங்கரமாக ஒப்பேத்திருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தோட சாங்ஸ், அவர் கொடுத்த அந்த சாங்ஸ் இருக்குல்ல ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தோட அவ்வளோ பெரிய வெற்றிக்கு அந்த திரைப்படத்தின் பாடல்கள் மிக மிக முக்கிய காரணம். அந்த திரைப்படத்தில் வந்த அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். எனக்கு அந்த திரைப்படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்திந்தோம் பாட்டம், அந்த அண்ணனோட பாட்டு அப்படின்ற பாட்டுகள், அந்த ரெண்டு பாட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த ராரா சாங் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து. அந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு குழந்தைங்களோட பங்கு மிக முக்கியமான பங்கு. அந்த குழந்தைகள் அந்த திரைப்படத்தை பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ராரா சாங் தான். அந்த படத்திலிருந்து அத்தனை படம் அவ்வளோ அருமையாக கொடுத்திருந்த வித்யாசாகர் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கல, அவருக்கு பதிலாக எம்எம் கீரவாணி அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. வித்யாசாகர் அவர்கள் அந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தார். ஆனால் இந்த திரைப்படத்தோட தோல்விக்கு மிக முக்கிய காரணம் கீரவாணி அவர்கள். ஆனால் சந்திரமுகி 2 திரைப்படத்துக்கு இது கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா பி வாசு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து இந்த எம்எம் கீரவாணி அவரோட மியூசிக் தான் வேணும், நான் தான் அடம்பிடிச்சேன். ஏன்னா இந்த திரைப்படத்தில் கீரவாணி அவர்களை புக் பண்ணும்போது அவரோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா மரகதமணி, மரகதமணி அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், இல்லை எனக்கு பாகுபலி கீரவாணி, ட்ரிபிளார் கீரவாணி, அந்த அந்த பாகுபலி ட்ரிபிளாரோட அந்த ஃபேம் இருக்குல்ல அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கினது, எனக்கு அந்த ஃபேம் வேணும் அப்படின்றதுக்காக நான் தான் வித்யாசாகர் விட்டுட்டு கீரவாணியின் திரைப்படத்தில் போட்டேன் அப்படின்னு பி வாசு அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருத்தரோட திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் இந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டாரு, அவர் வந்து இந்த ட்ரிபிளார் இந்த பாகுபலி படத்தெல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, அதனால் அந்த ஃபேமை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பி வாசு அவர்கள் இந்த சந்திரமுகி 2 திரைப்படத்தில் கீரவாணி அவர்களை இசையமைக்க வச்சுருந்தாரு. இப்போ கீரவாணி என்ன கிழிச்சு தள்ளிட்டாரா, இல்லை வித்யாசாகர் அவர்கள் கூட ரொம்ப சூப்பரான பாடலை கொடுத்துட்டாரா? அவர் வித்யாசாகர் அவர்கள் கொடுத்த சாங்கு எல்லா சாங்குமே ஹிட்டு, ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு கூட ஹிட்டு கிடையாது, அவ்வளோ கேவலமான ஒரு மியூசிக். ஒருத்தரோட திறமையை மதிக்காம இவரோட ஃபேம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இப்படி தான் வரும். அப்புறம் அவர் கீரவாணி கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது சார், என்னென்னா நீங்கள் தமிழில் வந்து மரகதமணி என்ன பேர் சொல் போட்டிருக்கீங்க, வேணாம் சார் எனக்கு பாகுபலி கீரவாணி, எனக்கு வந்து ட்ரிபிள் ஆர் கீரவாணி, மகதீரா கீரவாணி, ஈகா கீரவாணி எனக்கு வேணும் சார். அப்படியா, எனக்கு அந்த உங்களுக்கு அந்த பேர், ஆமாம் சார் அந்த பேர் தான் வேணும் தமிழில், அப்போ தான் எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ யார் நீங்கன்னு சொன்னால் நான் 4 படம் சொன்னால் போதும், நீங்கள் அப்படி அவரா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இது இருக்கும் சார். ஒன்று சரி, நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கீரவாணி போட்டிருக்கேன். அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான போர்ஷன் அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த சின்ன அந்த சீக்வன்ஸ் தான், அந்த சீக்வன்ஸாக அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை நான் வந்துட்டு இன்னும் பெருசாக எடுக்கிறேன் அப்படின்னு சந்திரமுகி 2 பி வாசர்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த எங்கூர் சைடில் இந்த கோவில் திருவிழாவுக்கு இந்த வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் விட கேவலமாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எடுத்து வச்சிருக்கிறாரு பி வாசு அவர்கள். அதில் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர் வர மாதிரி ஒரு சில காட்சிகள் காமிச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த போர் உடையை போட்டுக்கிட்டு இந்த தெருவில் 4 பேர் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு, ரொம்ப கேவலம். அதில் அவர் எடுத்த அந்த ராரா சாங் இருக்குல்ல அது கேவலத்திலையும் கேவலம். அடுத்து படத்தோட ஹீரோ ராகவ லாரன்ஸ் அவர்கள், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்துட்டு அவரோட உடம்புல பல பேய் பூந்துருக்கு, பல பேயை பல திரைப்படங்கள் ஓட்டியிருக்கிறாங்க, இன்னும் ஒரே ஒரு பேயை மட்டும் அவரோட உடம்புலேருந்து ஓட்டிட்டாங்க அப்படின்னா அது தமிழ் சினிமாக்கே நல்லதாக இருக்கும். அது என்ன அப்படின்னு
ராகு லாரன்ஸ் அவர்களோட மனசுலையும் மூலையிலையும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ரஜினி அப்படின்ற ஒரு பேய் வந்து புகுந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா திரைப்படத்தில் பார்த்தாலும் தன்னை ரஜினியாகவே நினச்சிக்கிட்டு அவரை மாதிரியே ஸ்டைல் பண்ணுறது, அவரை மாதிரியே பேசுறது. ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பேசும்போது அந்த வாய் ஒரு பக்கம் லைட்டாக இழுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் அந்த வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ரஜினி மாதிரியே பேசுகிறாரு. தயவு செஞ்சு முதல்ல அந்த ரஜினின்ற அவர் உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்குல்ல அதை ஓட்டுங்க, தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் அவர் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை, வழக்கு போல் அதே அந்த கிரிஞ்சு ஆக்டிங். அதை விட முக்கியமாக இந்த படத்தோட கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ முக்கியமாக அந்த டைலாக ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிடுறாரு, இந்த பார் எனக்கு ஒன்றுன்னா கூட நான் விட்டுட்டு போடுவேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா நான் சும்மா விட மாட்டேன் விட்டுட்டு தான் போவேன், இந்த டைலாக் இருக்குல்ல அவர் இந்த படத்துக்கு தேவையில்லாம வச்சிருக்காரு, அது இந்த படத்துலையும் வச்சிருக்கிறாரு. ஒரு திரைப்படம் ஆரம்பிச்சு முதல் 15-20 நிமிஷத்திலேயே இது நல்ல படமா கெட்ட படமா தேருமா தேராதான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த சதுரமுகி 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராகவா லாரன்ஸோட அறிமுக காட்சியிலேயே அது ஒரு மோசமான கேவலமான திரைப்படம் முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அந்த அறிமுக காட்சியோட அற்புதம் அப்படி ராகவா லாரன்ஸ் அவரோட அந்த அறிமுக காட்சியில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இவருக்கு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கூல் வேனை ரவுடிங்கை கடத்தி வச்சுக்கிறாங்க, அதில் ராகவா லாரன்ஸுக்கு தெரிஞ்ச ரெண்டு குழந்தைங்க அந்த ஸ்கூல் வேனில் இருக்கு. அந்த இடத்துல அந்த குழந்தைங்க சொல்லுது எங்களை காப்பாற்ற எங்களோட காட் ஃபாதர் வருவாரா அப்படின்னோடனே ராகவா லாரன்ஸ் வந்து ஹெல்மெட் ஓடு பைக்கில் வராரு. ஓகே அதெல்லாம் வரையும் ஓகே, அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு காமெடி இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப மோசம். அந்த ஸ்கூல் மினி பஸ்ல மற்ற குழந்தைங்களாம் இறங்கி ஓடிடுறாங்க, ராகவா லாரன்ஸுக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு பசங்க மட்டும் அந்த பஸ்லேயே இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை அவர் எப்படி காப்பாற்றுறாரு தெரியுமா, அந்த பஸ்ஸு கீழே நாட்டி ஓடி வச்சு அந்த பஸ்ஸை கொளுத்தி விட்றாங்க. அந்த பஸ் இப்படி இருக்கு, இந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு இது பஸ்ஸோட பேக்னு வச்சுக்கங்களேன், அவர் என்ன எப்படி காப்பாற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சம். பைக் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸோட பேக் இருக்குல்ல அதை மோதி, அதை கண்ணாடி உடச்சிடல மொத்தமாக மோதி அந்த ரெண்டு பசங்களை அப்படியே பைக்கில் ஏற்றுக்கிட்டு அந்த வேனை முன்னாடி உடச்சிக்கிட்டு அப்படியே அந்த பசங்களை காப்பாற்றிட்டு வந்து லேண்ட் ஆகிறாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இந்த ஒரு சீனை பார்த்த உடனே இது ஒரு கருமாந்திர பூச்ச திரைப்படம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த மொத்த படத்தையுமே நான் பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் காட்சியில் கருண் சிறுத்தை ஒன்று வருது, அது ஒரு கொள்கிற சீன்லாம் பார்க்கும்போது இதுக்கு நீ எங்களை கொண்டுலாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கங்கனா ரனாவத் 4 வேட்டை நாயும் கூட சண்டை போடுற மாதிரி காட்சியை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சிஜிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக இருந்தது. அதெல்லாம் நாய்ங்க அப்படின்னு சொன்னால் நாய்ங்க கூட நம்ம அது அப்படியே சிஜி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சந்திரமுகி 2ல. இன்னொன்று கங்கனா வந்துட்டு இந்த படத்தில் நம்ம கதாநாயகியாக போட்டுட்டோம், முக்கியமான ஒரு ரோலில் போட்டுட்டோன்றதுக்காக வாண்டடாக அந்த ஃபைட் சீக்வன்ஸை வச்சு நம்ம கழுத்தறுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தை ஏதோ ஒரு வகையில் பார்க்கணும் அப்படின்னா வடிவேல் அவர்களோட அந்த சின்ன சின்ன காட்சிகள் தவிர வேறு எதுவுமே இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை பற்றி மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா சந்திரமுகி 1ல பிரபு சரண்ட்டு ஒரு டைலாக் சொல்லுவார்ல என்ன கொடுமை சரவணன் அப்படின்னு, இந்த சந்திரமுகி 2 பார்க்கும்போதும் அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது, கொடுமையோ கொடுமை சரவணன். சந்திரமுகி 1 திரைப்படம் பிடிச்சவங்களுக்கு இந்த சந்திரமுகி 2 சுத்தமாக பிடிக்காது. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் 200 கொடுத்து பார்க்குறத விட பழைய சந்திரமுகி திரைப்படத்தை 1 GB நெட்டு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த பழைய சந்திரமுகி திரைப்படத்தை பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன் இந்த சந்திரமுகி 2 பார்க்கறதுக்கான அந்த பணம் மிச்சம், நேரம் மிச்சம், முக்கியமாக மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு மிச்சமாயிடும். இந்த சந்திரமுகி திரைப்படத்தை ஒரிஜினலாக மலையாளத்தில் எடுத்து அவரே அந்த ஒரே படத்தோட அமைதி ஆகிட்டார். அந்த படத்தை காப்பி அடித்து எடுக்கிற பி வாசு அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போலாம் போர் அடிக்குதோ இந்த சந்திரமுகி திரைப்படத்தை விதவிதமாக எடுத்து அந்த படத்தை ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதில் இந்த சந்திரமுகி பேய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமான ஒரு முட்டாள் பேய் அப்படின்னு நினைக்கிறேன். 17 முன்னாடி நம்ம கொள்ள வந்த வேட்டை இவன் தான் அப்படின்னு ஒரு பொம்மையை எரிச்சு கொண்டுட்டு அப்பா கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. 17 அப்புறம் திரும்பி வந்தோம், நம்ம கொல்ல வந்த வேட்டையை இவன் தான் அப்படின்னு நினச்சி வேற எவனையோ கொண்டுட்டு போயிடுது. இந்த பேய் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி போல இருக்குது. இவ்வளோ முட்டாளான பேயே 17 கழிச்சும் திருப்பி அப்படியே தான் இருக்குது. இதுக்கப்புறமும் பி வாசு அவர்கள் சந்திரமுகியை வேறு டைமென்ஷனில் காட்டுறேன், சந்திரமுகி 3 அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா சந்திரமுகி ஆவியை விட்டுருங்க, எங்களோட ஆவி உங்களை சும்மாவே விடாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நம்ம இந்த சந்திரமுகி 2K இப்படி யோசிக்கிறோமே ஒருத்தர் அரண்மனை 4 வேறு எடுக்கிறாரு, அது எப்படி இருக்குமோ என்னவா இருக்குமோ தெரியல.